மீடியா எல்லாருக்குமே மனமார்ந்த ஒரு மாலை வணக்கம். ஹெல்ப்லைன் கால் பண்ணிருந்தேன், ரொம்ப லென்த்தா போயிட்டு நினைக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் இப்படி பிடிச்சா இருக்காங்க, அப்புறம் இப்படி பிடிச்சா இருக்காங்க, அப்ப நடுவில் காலில் முட்டில சொல்லிட்டு மீனா எடுத்துட்டு இருக்காங்க. இப்படியே கடந்து ஆரம்பிச்சுட்டாங்க சார். ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கேன். பட் இந்த படத்துல எல்லாருமே பேசணும், எல்லாருமே இதுல இருக்காங்க அப்படின்னு தெரியல. இவ்வளவு நாளா வந்து சந்தானம் படமா இல்ல, சந்தானம் படமா இல்லைங்க, சந்தானம் மாதிரி பண்றாரு அப்படிங்கிற கொஸ்டின் போயிட்டே இருக்கு. ஆடியன்ஸ் கிட்ட மீடியால எல்லாருக்கும் சரி, இது சந்தானம் படம், சோ அது இப்படி இருக்குது, இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்ற காட்டு அப்படின்றதுக்காக எல்லாருமே வச்சு பண்ணல அப்படின்னு. இதுக்கு முக்கிய இந்த மாதிரி இவங்க பேசினதுக்கு அப்புறம் அவங்க அவங்க இறங்கினதான் சார்தான் நம்பிக்கை இருக்கு. அதனால்தான் ப்ரொடியூசர் ரமேஷ் குமார் சபாபதிக்கு அப்புறமா நம்ம பண்ணலாம், இது மாதிரி பண்ணலாம், ஏதாச்சும் ஹாரர் காமெடி பண்ணலாம் அப்படின்னு கேட்டாரு. சரி ஓகே அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் ஹாரர் காமெடி பண்ணலாம் நிறைய பேர் வந்து சொன்னாங்க. அந்த ஹாரர் காமெடி ஸ்கிரிப்ட் நான் ரொம்ப வருஷமா கேட்டுட்டு தான் இருக்கேன், ஆனா எனக்கு எதுவுமே பெருசா இம்பாக்ட் பண்ணல. அப்ப டீம்கிட்ட நான் சொன்னேன், ஆனந்த் கிட்ட இந்த மாதிரி ஹாரர் காமெடி ஆக்சுவல் பண்ணலாமே. அப்ப ஆனந்த் இந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு சொன்னாங்க. சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் கேட்ட உடனே நல்லா இருக்கு. பட் அப்ரூவல் வந்து நீங்க சொன்ன மாதிரி மேலே இந்திரா சௌந்தரன் சார்ட்ட கேளுங்க. ஏன்னா டிடி ஒன் நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஹாரர்ன்னும் போது அவருடைய நாவல் நிறைய படித்தோம். அப்புறம் அவரோட நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணோம், சேர்ந்து பேசணும். அவர் தான் இந்த ஒரு ஒரு பேயும் டிஃப்ரெண்டாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கேரளா பேய் வரும், டூவில் ஃபர்ஸ்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா திபெத் பேய் வரும். சார் இதில் என்ன மாதிரி பேய் சார் வர வைக்கலாம் அப்படின்னு சொன்னோம். அப்போ அவர் தான் ஒரு ஃப்ரெஞ்ச் பேக்ரவுண்டில் வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு கோஸ்ட் வர வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவர் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா கேட்டுட்டு ஓகே நல்லா இருக்கு, எனக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. இதுல ஃபுல் காமெடி ஜாலியா இருக்கும், ஃபன்னா இருக்கும். பட் நாங்க என்னதான் சொன்னாலும் ஃபர்ஸ்ட் டே ஷோ பார்த்துட்டு நீங்க சொல்றதுதான். ஆனந்த் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் ஓகே இதை பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனந்த் பை த வே லல்லு சபால இருந்து என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தீனா அவர் சொன்ன மாதிரி குழந்தைகள் நல்லா இருந்தாலும் அம்மா நல்லா இருப்பாங்க அப்படின்னா அதுதான் உண்மை. நான் இன்னைக்கு இந்த நிலைமை நினைக்கிறேன்னா அது காரணம் ஆனந்த், முருகன், சேது, மாரண், உதயன், குணா மாம்ஸ், அப்புறம் நம்ம அதுக்கப்புறம் அதில் ஒர்க் பண்ண நம்ம விஜய் ஆகட்டும், ஜான்சன், இவங்க எல்லாருமே என்னுடைய டீம் தான். ஸோ அவங்க தான் எனக்கு காரணமே. இந்த இன்னைக்கு வரைக்கும் எழுதிட்டு இருக்கிறது எல்லாமே. ஆனா என்னைக்குமே தான் வந்துட்டு என்னோட பேர் ஸ்கிரீன்ல வரணும், நீங்க டேரக்டர்கிட்ட சொல்லுங்க, எங்களுக்கு இவ்வளவு சேலரி கொடுங்க, எனக்கு படத்துக்கு இவ்வளவு பண்ணுங்க அப்படின்னு எதுவுமே கேட்டது கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் கூட எதுவுமே கேட்டதே கிடையாது. இன்னமும் தெரிஞ்சவர்கள் வேலை செய்வாங்க, உழைப்பாங்க, அவ்வளவுதான். நான் எனக்கு என்ன பிடிச்சதோ என்ன இஷ்டப்பட்டதோ நான் செய்வேன். அதனால அவங்க வெளியே கூட தெரியாம கூட எங்களால் இருந்திருந்தாங்க. அதே மாதிரி டைரக்ஷன் என்ன கேட்டதே இல்லை, எங்களை வச்சு ஒரு படம் பண்ணுங்க, நாங்க டைரக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டதே கிடையாது. எந்த ஒரு இதுவுமே இல்லாம எனக்காகவே பிறந்து ஏதோ எழுதி வாழணுன்ற மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் கண்டிப்பா மிகப்பெரிய நன்றியும் கடமையும் பட்டிருக்கேன். அதுல முருகன் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, அப்புறம் சேது, நான் சொன்ன மாரண், எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து 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 எனக்காக உழைச்சி இந்த படத்தை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்புறமா இந்த படம்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே வாழ்க்கையில நாம ஜெயிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து அது குடும்பத்துல இருந்து ஆரம்பிச்சு பிசினஸ் எதுவா இருந்தாலும் முக்கிய காரணம் வந்து ஒரு ஒற்றுமை இருக்கணும், ஒரு யூனிட் இருக்கணும். ஒரு படம் ஒர்க் பண்றோம், ஒரு டைரக்டர் வந்து இதை சொல்றாரு, கேமராமேன் சார் கேட்கிறாரு, அப்புறம் டைரக்டர் அதை சொல்றாரு, திருப்பி கேட்கிறாருன்னு போது சில நேரத்தில் தப்பு இருக்கலாம் டைரக்டர் சொல்லும் போது. அப்ப கேமராமேன் வந்து ஃபைட் பண்ணணும், இல்லை இது தப்பா இருக்கு, இதை மாத்தி இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. டேரக்டர் வந்து இல்லை நான் அப்படிதான் எடுப்பேன் அப்படிதான் பண்ணுவேன் போது கேமராமேன் டக்குன்னு சரி எதுக்கு காசு வருதா நம்ம வாங்கினோம் எடுக்கிறோம் போறோம் ஏதாவது பண்ணிட்டு போட்டோம் அவன் அப்படின்னு விட்டுட்டு போகக்கூடாது. அப்படி போயிட்டாங்கன்னா அந்த படம் இல்லை அது குடும்பமா இருந்தாலும் எதுவா இருந்தாலுமே அது கண்டிப்பா ஒரு நல்ல நிலைமைக்கு வராது. ஃபைட் பண்ணும், இது என்னுடைய படமும் கூட, நானும் இருக்கேன் இதில், எனக்கும் உரிமை இருக்கு, இது தப்பு தான் அப்படின்னு ஃபைட் பண்ணும். அப்பதான் அந்த ப்ராடக்ட் ஆகட்டும், ஃபேமிலி ஆகட்டும், எதுவாகட்டும், அரசியல் ஆகட்டும், எதுவாகட்டும் வந்துட்டு ஒரு மேல் நிலைக்கு போவோம். சரி அவன் தானே பண்றான், அவன் ஏதாவது பண்ணிட்டு போட்டான், நம்ம காசு வந்துருச்சா, நம்ம ஒண்ணு பண்ணமா, அவனு தான் நம்ம மீட்டர் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு ஒண்ணு இருக்கக்கூடாது. அது இந்த படத்துல நடக்கல. ஆனந்த், கேமராமேனு, ரைட்டர்ஸ், நான் சொன்ன ரைட்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ், எல்லாருமே இன்க்ளூடிங் ஆர்டிஸ்ட் முதற்கொண்டு எல்லாருமே அவங்களுடைய படமா உட்காந்து ரொம்ப ஹானஸ்டா ஜென்யூனா ஒர்க் பண்ணாங்க. அதனால இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்றத நான் தைரியமா சொல்லுவேன்.
நிச்சயமா ஒரு மக்களுக்கு பிடிச்ச ஒரு படமாக வந்திருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி கேமராமேன் 360 டிகிரியில் நாங்கள் வந்துட்டு செட்டு போட்டுட்டு காமெடி எடுத்துட்டு இருப்போம். இஷ்டத்துக்கு இதுவாங்க டீம், இங்கிருந்து இவங்க வராங்க, கிங்ஸ்லி வராங்க, இது வராங்க, இடிச்சுக்கிறாங்க. அப்புறம் யார் இவரு போலியா மொட்டை இன்னொரு கார கேமரா சார் அவரும் கூப்பிடு இதில் இப்படி வச்சுக்கலாம் அப்படின்னுவாங்க. கேமராமேன் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கா, என்னங்க இவ்வளோ பெரிய கோரியோகிராஃப் பண்ணுறீங்க எப்படி எடுக்கிறதுன்னு. ஸோ அதில் சேலஞ்சிங் மாரி தீபக் ஸ்கிரிப்டோட உட்காந்து நல்லா எடுத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறமா நன்றி தீபக் சார். அண்ட் தென் எடிட்டர், இது ஒரு பேய் படமா ஃபுல்லா எடுத்துட்டோம். அவர் பார்த்தாரு இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஃபுல் பேய் படமா இருக்க வேண்டாம், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு கேரக்டரைசேஷனை ஃபர்ஸ்ட் நம்ம காட்டலாம். மொட்டை ராஜேந்திரன், கிங்ஸ்லி, முனிஷ்காந்த், பெப்சிஜன் மாஸ்டர், பிபின் சாரு, தீனா, அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஒரு ஆர்டிஸ்ட் பட்டால இருக்கு. அது ஆடியன்ஸ் விரும்புவாங்க அவங்க பண்ற காமெடி, அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இந்த கேரக்டரைசேஷன் வச்சுக்கிட்டு த்ரூஅவுட் இன்ட்ரோல் வரும்போது நம்ம ஹாரர் கொண்டு வரலாம், அப்போ இது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு எடிட் ஒன் பண்ணி காமிச்சாங்க. பார்த்தோம், டிஃப்ரெண்டாக இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. அது இல்லாமல் ரெண்டாவது அவர் ரெண்டு மூணு ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் நிறைய வெப்சீரிஸ் பேர்லாம் சொன்னார், அதெல்லாம் எனக்கு தெரியல. அது சொன்னாலும் கொஞ்சம் மறந்துடுவோம், கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச ஆள் தான், சரி ஓகே சார் பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொன்னோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடிட் பண்ணி ஒன்று பண்ணார், அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் என்னோட காமெடி படம் நிறைய கலகலப்பு இந்த மாதிரி படங்களில் காமெடி படங்கள்லேயும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஆரண்ய காண்ட மாதிரி படங்களை ஒர்க் பண்ணி நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ ரெண்டு படங்களும் பண்ணதுனால அவர் சொல்லும்போது அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ண நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் மோகன் சார் சொன்னாங்க, செட்டு போட ஆரம்பிச்சதுலேருந்து படம் ஆரம்பிச்சதுலேருந்து அவருக்கு தூங்குற டைமே பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் தான் இருக்கும். ஒரு நாள் அவர் யோகா பண்ணிட்டு இருந்தார், எனக்கு ஆச்சரியமாக நான் என்ன யோகா பண்ணேன், நீ என்ன யோகா அப்படின்னா, இல்லை சார் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கிறதுக்கு அப்படின்னாரு. பரவாயில்ல நல்ல விஷயம் சார் பண்ணு சார், சார் நீங்கள் வேறு தூக்கம் வராமல் இருந்தால் யோகா பண்ணி சார், டே நைட்டு ஒர்க் போயிட்டுருக்கு, அங்கே ஒரு செட் இங்கே ஒரு செட் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க. ஸோ ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் மியூசிக் அவர் சொன்ன மாதிரி ஓஃப்ரோ ஆஃப்ரோ. ஸோ நல்லா ஒரு புதுசாக இருக்கட்டும், பேய் படங்கள் திருப்பி ஒரு பேங்கு ஜங்கு அது மாதிரிலாம் மியூசிக் இல்லாமல் கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்கட்டும், அதே டைமில் கொஞ்சம் நல்லா வேற மாதிரி ஒன்று இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். அதுக்கு ஆஃப்ரோ எங்களுக்கு அழகாக செட் ஆனார். அப்புறம் இந்த சாங் பார்த்துருப்பீங்க, ஐஎம் சோ பிரபலம், அது அவர் ரொம்ப மெனக்கிட்டு போட்ட ஒரு டியூன், என்கிட்ட சொல்லியே பண்ணார், இது இப்படி கெத்தாக ஒன்று பண்ணலாம், ரொம்ப ஆட்டிடியூடோட ஒன்று பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு சாங் பண்ணலாம் அப்படின்னு ஸ்பெஷலாக அவரே ஒரு எஃபெக்ட் எடுத்து அது போட்டு கொடுத்தாரு. ஸோ ஆஃப்ரோட ஒர்க்குகளை ரொம்ப நல்லா இருக்கு. குழந்தை பார்க்கும்போது டாம் அண்ட் ஜெரி மியூசிக்கில் ஒரு ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் பார்க்குற மாதிரி ஒரு கிளாஸான மியூசிக் ஒன்று கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கு மிகவும் நன்றி. அண்ட் சாண்டி மாஸ்டர், அப்புறம் அந்த லிரிக் எழுதின துரை, அற்புதமான லிரிக், நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க ஐஎம் சோ ப்ராப்ளம்ல நிறைய விஷயங்கள் வருது. ஸோ அந்த லிரிக்கில் எப்படி உங்களுக்கு ஏற்ற மாதிரி எழுதியிருக்காங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த துரைக்கு என்னோட மனவார்ந்த வாழ்த்துக்கள். சாண்டி மாஸ்டர் அந்த சாங் பார்த்துருப்பீங்க, என்னோட எல்லா படத்துலையும் மாஸ்டர் இருக்காரு, என் போஸ்டர் தான் மாறினே தவிர மாஸ்டர் மாறவே மாட்டார். சாண்டிக்கு எனக்கு அப்படி ஒரு வைப் செட்டாக இருக்கு. காலையில் கேட்பாரு கார் வந்துருச்சா, ஃபெராரி கார் அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு, சாரி ஃபோன் அடிக்க அடிச்சோன்னே என்ன பண்ணிட்டீங்க, இப்போ ரெண்டு மாஸ்டர் பள்ளி தேய்ச்சிட்டு இருக்கேன், அப்படியே கீழே அவங்க பள்ளி தேய்ச்சிட்டு அப்படின்னு கூப்பிட்டு, எதுக்கு மாஸ்டர் என்ன வாங்கினா, அப்படியே பள்ளி தேய்ச்சிட்டு இந்த கார் என்ன விளையாமே, இந்த வீடு என்ன மாஸ்டர், இது மூமெண்ட்டை பண்ணுங்க நல்லா இருக்கும், இதெல்லாம் நான் உங்க கூட மட்டும்தான் ஜாலியாக பண்ண முடியும் அப்படின்னு எடுப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாலியாக ஒரு இன்னைக்கு இருக்க ஒரு ட்ரெண்டுக்கு பண்ணக்கூடிய ஒரு மாஸ்டர் அவருக்கு. அப்புறம் ஹரி தினேஷ் மாஸ்டர் சொன்ன மாதிரி எல்லாருமே ரோப்ல பறக்க விட்டாரு, பட் இதுல பண்ணது பாத்தீங்கன்னா ரீட்டா இவங்கெல்லாம் கூட கிளைமேக்ஸ் ஃபைட் பண்ணியிருக்காங்க, பட் ரொம்ப சேஃபா அடிபடாம ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்தாரு. ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இந்த படத்துல பண்ண கேரக்டர்ஸ், பெப்சிஜன் மாஸ்டர் பார்த்தது ரொம்ப ரகுடு பாய் மாதிரி இருப்பாரு, பழகலா சாக்கோ பாய், ஏதாச்சும் வேலை காட்டினா உடனே மாறி ராக்கி பாய் ஆகிட்டு வருது செட்லேயே, அவருக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 ஃபிலிம்ஸ் மாஸ்டர், 450 ஃபிலிம்ஸ் பண்ணிக்கிட்டா, அதில் சில்வர் ஜூப்லேயே 400 படம் இருக்கும்னு நினைக்கிறேன். சல்மான் கானே வந்து சலாம் அடிக்கிற ஒரு மாஸ்டர் தான். ஸோ அவரை பார்த்து செட்டில் நாங்கள் கொஞ்சம் பயப்படுவோம், ஆனால் எங்களுக்கு கூட இருந்து ஃபைட் சீக்வன்ஸில் இருந்து சிஜிலேயே ரொம்ப மாஸ்டர் பயங்கரமான ஆள். ஸோ அந்த ஹெல்ப் எல்லாம் எங்களுக்கு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கிங்ஸ்லி ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா, சாரி அங்கே ஷூட்டிங் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பிஸியாக இருப்பார், அடுத்த படத்துக்கு போன ஷூட்டிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் ஷார்ட் முடிஞ்சிச்சுன்னா அவர் கேரள் போக மாட்டார், அங்கேயே சுற்றிட்டு இருப்பார், அடுத்த ஷார்ட் முடிச்சாதான் நம்மளது எடுத்து முடிச்சு அனுப்புவாங்கன்ட்டு. இதை பார்த்த ப்ரொடக்ஷன் டீம் கேரவனை கட் பண்ணிட்டாங்க, இருந்தால் அவன் கேரவன் வராதே இல்லை எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு பிஸியாக சுற்றிட்டு இருக்காரு அவர். அப்புறம் தீனா அவர்கள், விஜய் சார் படத்தில் வாரி துன்று அப்படின்ட்டு டஃப் கொடுத்த ஒருத்தர், கிங்ஸ்லிகிட்ட மாட்டிக்கிட்டு படம் ஃபுல்லாக எப்படி கஷ்டப்படுறாரு அப்படின்றது தான் ஒன்று இருக்கும். இங்கே அவர் சொன்ன மாதிரி நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சைலண்டாக நிற்கிற மாதிரி, ஆனால் அவர் ட்ராக் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கு, நானே பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சிரித்தேன். கிங்ஸ்லியோட காம்பினேஷன் செகண்ட் ஹாஃபில் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கு.
அப்புறம் இந்த படத்தினுடைய ஹீரோயின் சுரபி அவங்க வந்து லைவா பேசும்போது சில விஷயங்கள் ரொம்ப கியூட்டா பண்ணுவாங்க, சில இன்னோசென்ட்டான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க, அது எல்லாத்தையுமே கேட்ச் பண்ணி டைரக்டர் வந்து படத்துல பண்ணியிருக்காரு. ஸோ சுரபி நீங்க படத்துல பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா இது எல்லா பொண்ணுங்களும் டே டு டே லைஃப்ல பண்ணக்கூடிய சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ், ஆனால் நம்ம மிஸ் பண்ணுவோம். அதை கேரக்டர் டைரக்டா பிடிச்சி ரொம்ப அழகா யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ சுரபிக்கு இந்த வாழ்த்துக்கள். அண்ட் மானசி குழந்தை குட்டி பாவம் மேக்கப் போட்டுட்டு டே நைட் ஷா ஷூட் போயிட்டு இருக்கோம் ஹாரர் படங்கள், ஆனா கொஞ்சம் கூட டயர்டாகாம ஓகே அங்கிள் பண்ணலாம் அங்கிள் ஓகே அங்கிள் பண்ணலாம் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் தென் பிபின் சார், என்னோட இந்த படத்துல அவருக்கு பேர் வந்து குழந்தைன்னு வச்சிருக்காங்க, அப்புறமா தெரிஞ்சது படம் ஃபுல்லாவே குழந்தை மாதிரி அன்றைய வருட தான் சுத்துவாரு, பாகத்தே கிடையாது படம் ஃபுல்லா. ஸோ ஒவ்வொரு கேரக்டருமே இருக்காங்க படத்துல அப்படின்றத விட டேரக்டர் எழுதி டிசைன் பண்ணிட்டு அதை நாங்கள் அந்த கேரக்டர் பேர் சொல்லும் போது சிரிச்சு சிரிச்சு என்ஜாய் பண்ண அதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாரும் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ அதனால ரொம்ப நல்லாவே ஒரு ஒர்க் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ரீட்டா அப்புறம் மாசும், ஸோ இவங்க தான் மெயின் வில்லி அதில் பண்ணியிருக்காங்க. பிரதீப் ராவ் சார் இருக்காரு, அவர் வந்து ஒரு கோஸ்ட் வில்லன் அண்ட் மாஸ்டர் வந்துட்டு லைவ் வில்லன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட்ல இவங்க தான் மெயினாக ஒரு விஷயம் தெரிய வரும், படம் பார்க்கும்போது தெரியும். ஸோ அவங்களும் ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லாக டெடிகேட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் தென் தங்கதுரை, இப்ப காமெடி பண்ணிட்டு போனவர்களுக்கு பார்த்திருக்கோம், அசால்ட்டா காமெடி பண்ணிட்டு போறதுல தங்கத்தை அடிச்சுக்கவே முடியாது. அதுக்கப்புறமா மாரண்ண அண்ட் சேது ரெண்டு பேர் காம்பினேஷன் கூட இருந்திருக்கு. இன்னைக்கும் டப்பிங் முடிஞ்சு சென்சார்லாம் வாங்கி வச்சு இன்னும் யார் யார கலாக்கலாம்னு ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க டயலாக்கு. ஏன்பா டப்பிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு பண்ண கூட கேட்கல, எங்கன்னா போற இடத்துல இவரை பத்தி அவர் ஒன்று சொல்லிட்டு வர்றது, அவரை பத்தி இவன் ஒன்று சொல்லிட்டு வர்றது. மாரண்ண இன்னைக்கு இந்த வளர்ச்சியில பயங்கர ஃபாஸ்டா போயிட்டு இருக்காரு, ஒரு காமெடி ரோல்ன்றது அவரோட டெடிக்கேஷன் தான். நிறைய யோசிப்பாரு, நிறைய விஷயங்கள் புதுசு புதுசா பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அவரோட காம்பினேஷன்ஸ் இருக்கு. அண்ட் தென் கூல் சுரேஷ் எல்லாத்தையும் பையில போட்டு எடுத்துக்கிட்டல, அவன் என்ன பண்ணாலும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அதை எப்போ எடுத்து பையில போட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடுவோம், அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பான். ஆமா ஆமா, டாக்டர் என்ன சொல்றான், அவன் ஒரு காமெடி பண்ணி இந்த மாதிரி காமெடி சொல்ல அது மாதிரி கிடையவே கிடையாது படத்துல. தயவு செஞ்சு அதை மட்டும் நினைச்சிருந்த பாட்டில் வச்சு ஒன்று பண்ணான்ல, அது கிடையவே கிடையாது. அவன் எனக்கு சின்ன வயசுல தெரியும், நாங்கள் ரெண்டு பேரும் காதலர் விஜய் படத்துலேயே வந்துட்டு ஃப்ரெண்டு, அவர் சிம்போட ஃப்ரெண்டா ரிச் பாய் மாதிரி நடிக்கும் போது உட்கார உட்கார இல்ல அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, இப்போ ஸ்கோர் பண்றான் பாருங்க அந்த கேமரா திருப்பணும்ட்டு. அவன் மத்தவங்களுக்கு பேசுற மாதிரியே இருக்கும், ஆனா அவனை தான் ப்ரொமோட் பண்ணி பாப்பத்துல இருந்து. ஸோ இப்படி எல்லாருமே இந்த படத்துல இருக்காங்க, உங்களுக்கே தெரியும். இவங்க பேசினது பண்ணதெல்லாம் பார்க்கும்போது இதை நான் படத்துல இவங்களை வச்சு எப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்றது. ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு, வந்து பாருங்க. சந்தாந்த காமெடி மிஸ்ஸிங் அது வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குற ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபுல்ஃபில் பண்ணும் இந்த படம். தியேட்டர் July 28 ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய மற்ற எல்லா பேருக்குமே நான் தேங்க்ஸ் பண்ணிடுறேன். அந்த நான் முடிச்சது மொட்டராஜேந்திர சார், அவரும் மறந்துட்டேன். அவர் வந்து தமிழ் சினிமாவோட டாம் குரூஸ் தான் சொன்னோம், ஏன்னா டாம் குரூஸ் இப்போ வந்து லைவ் ஆக்ஷன்லாம் பைக்கில் குதிச்சு பண்ணார்லாம் சொன்னாங்க, அந்த மாதிரி அந்த மனுஷன் அந்த படத்தில் பண்ணிட்டு தான் இருக்காரு. எப்போ வந்தாலும் ரோப்பில் தான் இருப்பார், எல்லாரும் வணக்கம் பண்ணுவாங்க திடீர்னு வணக்கம் சார் அப்படின்னு இருப்பார், எங்கன்னு பார்த்தா நானே தெரிஞ்சிட்டு இருப்பாரு, திடீர்னு வணக்கம் சார் எங்கன்னு பார்த்தா கபோர்ட் மேலே படுத்துன்னு இருப்பாரு. ஸோ படம் ஃபுல்லாகவே லைவ் ஆக்ஷன் அதுவும் டூப் போடாமல் பண்ணார் தமிழ் சினிமாவை டாம் குரூஸ் தான் சொன்னோம் மொட்டராஜேந்திர சார். ஸோ அவர் அதுக்கப்புறமா எல்லா பேரும் சொல்லியாச்சு இல்லையா. ஸோ எல்லாருமே சொல்லிட்டு, அப்புறம் டெக்னீஷியன்ஸ் இது இந்த படத்தினுடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்ஸ் கிஷோர் அண்ட் பரத், ப்ரொடக்ஷன் மேனேஜர் சுவாமிநாதன் சார் அண்ட் ராஜ்குமார் அண்ட் வெங்கட். சுவாமிநாதன் சார் மாதிரி ப்ரொடக்ஷன் மேனேஜர்லாம் எனக்கு கிடைச்சது, நான் உண்மையில சந்தோஷப்படணும். இப்ப சொன்னார் பாருங்க, ஆனா இந்த நிறுத்திக்கிறதோட சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே என்னோட ஒரு குடும்பம் மாதிரி, அது என்னன்னு தெரியல, கடவுள் எனக்கு கொடுத்த வரம் தான் நான் நினைக்கிறேன். என்னை வந்து அவங்க குடும்பமா நினைச்சு எனக்காக ரொம்ப உண்மையா உழைக்கிறாங்க, உண்மையா நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. ஸோ அந்த விதத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சவுண்ட் மிக்சிங் ராஜா கிருஷ்ணன் சார், சிஜி டீம் ஹரியன் டீம், அப்புறம் SFX சச்சின் அண்ட் டீம் அண்ட் கலரிஸ்ட் ரங்கா அவர்கள், அதுக்கப்புறம் காஸ்டியூம் டிசைனர் ஜாஸ்மின் அண்ட் காஸ்டியூம் டிசைனர் அஸ்டன் சிம்ரன், அஸ்டன் டைரக்டர் அசோசியேட் டைரக்டர் சுந்தர் சரவணன் விஜயராஜு தனேஷ், அஸ்டன் டைரக்டர் மணி பிரவீன் புஜ்ஜி குணா அண்ட் அசோசியேட் டிஓபி பாலாஜி லாரன்ஸ் கார்த்திக் கிளின்டோஸ் சுரேந்தர், அசோசியேட் எடிட்டர் கமல் அண்ட் அஸ்டன்ட் எடிட்டர்ஸ் ராஜேஷ் ராகுல் தினேஷ், அஸ்டன்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜர் தேவ் அண்ட் என்னுடைய ஸ்டாஃப் மேக்கப் ஆர்டிஸ்ட் குஷி அண்ட் ஹேர் ஸ்டைலிஸ்ட் ககன் அண்ட் மகேஷ் இளங்கோ அண்ட் தென் அசோக் பரத் அண்ட் ஜெய். ஸோ இவங்களுக்கும் மற்றும் என்னை எப்பவுமே
இந்த அளவுக்கு வளர்ந்து வரத்துக்கு ஒரு ஒரு எனர்ஜி கொடுக்குற என்னுடைய ரசிகர் மன்றம் திரு குமரவேல் எம் கே எஸ் குமரவேல் மற்றும் அதனுடைய பிரபா புளியந்தோ பிரபா மற்றும் அந்த டீம் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்ஜாய் பண்ணி பாருங்க, இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இவ்வளவு நேரம் அமைதியா நீங்க உட்கார்ந்து பொறுமையோட இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு ஒத்துழைச்சதுக்கு ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஜூலை, தேங்க்யூ, மிஸ் பண்ணாம பாருங்க. நிக்கில் முருகன் சாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் ரொம்ப நாள் ப்ரொமோஷனுக்கே போறதே இல்லை, படத்துக்கு ஒன்லி பிரஸ் மீட் மட்டும் தான் இது பண்ணுவேன். இந்த படம் பார்த்துட்டு இவரு மார்க்கெட்டிங் டீம் மிஸ்டர் கே எல்லாருமே சேர்ந்து, இல்லை இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது, நீங்க மார்க்கெட்டிங் பண்ணி அவங்க நீங்க ப்ரொமோஷனுக்கு வரலன்னு சொல்லிட்டு என்ன ஒரு நாலு நாளா தெரு தெருவா கூப்பிட்டு சுத்திட்டு இருக்காரு. அவர் சொன்னாதான் நான் சாப்பிடணும், இப்படி சாப்பிடாது இப்படி சாப்பிடுங்கன்னு அந்த லெவலுக்கு நாக்கி வச்சிருக்காரு. ஸோ அவருக்கும் என்னுடைய மனமான நன்றி. ஸோ எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க, ஜூலை 28 மிஸ் பண்ணாம பாருங்க. நன்றி, வணக்கம, தேங்க்யூ. தொடர்ந்து வர வாங்க, கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. நானும் வந்து உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். ஸோ ப்ரெஷ் ஷோல ரொம்ப நன்றி எல்லாருக்கும், தேங்க்யூ.